हेलो एवरीवन इनकी वीडियो वेरेटी पता पाकपर रोमना और पद से मेल कलेक्शन एंको इनकी तांगे वह इन टेरस वह मत चड़ी अवट आेड नेट ना चड़ वेपेलिया समर कुछ पोन कलेक्शन पड़ला और फिफ्टीन चड़ की मेल वह कलेक्शन पड़े इंट्रोडक्शन सो फर्स्ट वो सामंदी पाकल इन इतना कुछ 30 रुपीस वेरेटी वो 120 रुपीस वेरेटी वो वांगे वो लास्ट वीडियो चड़ी वो नम्बर एपी सेलेक्ट पड़ी वांगलान पताली सो इत वीडियो वो नान रे मूँ वेरेटी एटर अब नम्बर क्लेमेट के सेट आगुमा अब पाकल फर्स्ट वो इत हाइब्रिड सामंदी ना सुनें इत वाट सामंदी एट ना ऐसा ना और पत् चड़ मेल वो मारे टाइप वांगी नान सर वाल फेलियर आो मिस्टेक समर मिस्टेकान पावल इत मलते आगण चल ना एटे इनकी टाइम को फर्स्ट कलेक्शन सामंदी नेक्स्ट कलेक्शन वो सामंदी टू येलो कलर एटको ना आलरे सुनमार इतमारी वेरुनिया लाकडउन चड़ी कलेक्शन अगर कट सर फील पड़िटा आलरे वांग नर्सरी अना चड़े लाइटा सेलक्टिव पात सर एपड़ी नम्बर ट्रे पड़ी पाकल अब इतव कलेक्शन ना चलें आना से अवट आरल अगेन नट वे पाकल अब एटे वेरेटी सो तर्ड पाती वेरेटी एटर इत नम्ब लोकेशन के पूकों सो अवट आफ एरिया वो लारे वंलो क्लाइमेट वो ना कोलडा सो अगे वो फ्लवर ना पू सपोर्ट पड़ो बट नम्बर वेलूर क्लाइमेट पाती अंदर सपोर्ट पड़ा सर नंब टेरस ट्रे पड़े टेरस फर्स्ट टाइम से ना ट्रे पड़े एटको इोड नेम कटोलेंदा नेम नर्सर सीड पैकेट पाती फ्लवर ना पातरक सो अब करेक्टा इनको नेम सर नम्बर टेरस वा और अलग और कलरफुलाक ना एटे प्लस वह पाती ना शेड नट्पर अदक समर टाइम वो वेल कंट्रोल पड़े अब कॉन्फिडेंट एट फुल अंड फुल फ्लवर गार्डनिंगा पड़े मारि ईडिया वेजिटेबल वो पाती अम्मा मट पड़ी चलेंगे सो फ्लवर्स मटा उ पूवो नेमजा की कमेंट पाक्स नानूंगे वो फोर कलर्स एटर फर्स्ट वो कलर सेकंड पाती अच्छे डार्क अट अंटर पाती पिंक इत से कुछ ना ब्लैक पांग वेलव टाइप सोड़ पाती पकत पकड़ा वलर् अधिकम वेवपड़ा इकटा नम्बर क्लेमेट अधिकम से पाक मुड़ वे नम्बर ट्रे पड़ा तर्ड पाती इत को लाइट ना बुशिया ग्रास नेक्स्ट वो पिंक इतरे चड़ ना ये नटरल पलते बट सीड फॉर्म आगुद नीड फॉर्म आचा ना ये पटा ट्रे पड़ा वो पाकल इत फर्स्टमाल एपी इतने नम्बर वल्बे अब ना वीडियो पटेटे इोड फ्लवर पाती डबल इलर इलर
ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால கையெல்லாம் இதாகிடுச்சு. ஸோ நெத் அகெயின் இது வந்து ஜின்யா சொல்லி சொன்னாங்க. இதை பார்த்துருப்பீங்க, நம்ம சீட் போட்டாலே வர செடி தான் இது. ஆனால் பெருசு பெருசாக இருக்கும், இது சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து ஆரஞ்சு கலரில் இது ஒரு டைப்புன்னு சொன்னாங்க. பட் சீட்லேயே இது வரும், இது வந்து சீட் ஃபார்ம் ஆகுறது தான் எனக்கு தெரியும். இதோட வெரைட்டியில் நல்லா ஒயிட்டு பிங்க்கு கலரில் இருந்தது மாதிரி நான் வளர்த்துருக்கேன். இந்த கலர் வந்து நான் செடியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது சீட் போட்டால் வரும்னு சொல்லி சொன்னாங்க. இது சீடு ஃபார்ம் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம இதை போட்டு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டைப் செடி. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய டெரஸில் நான் ட்ரை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிளைமேட்க்கு ஒத்து வராதுன்றதுனால தான் நான் இந்த செடியெல்லாம் வளர்க்காமல் இருந்தது. பட் என்னமோ நர்சரியிலலாம் வரும், அந்த டைமுக்கு நம்ம இம்ப்ரெஸ் கலர் இம்ப்ரெஸ் ஆகிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடும். பட் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்ச உடனே செடி வந்து நம்மளால் காப்பாற்ற முடியலை. ஒரு சில பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது, ஏன்னா கிளைமேட்டுக்கு எந்தெந்த செடி செட் ஆகுன்றது பார்த்து தான் நம்ம வாங்கி வைக்க முடியும். ஆசைப்பட்டு எல்லா செடியும் வாங்கிட்டாலும் ஃபெயிலியர் தான் ஆகுது. சரி, அம்மா சொன்னாங்க ட்ரை தான் பண்ணலாம் நம்ம, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாவே நாங்கள் வாங்கிட்டோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ்க்கு தான் எல்லாமே கிடச்சிது. எல்லாமே எனக்கு 40 ருபீஸ் தான். இப்போ நான் காமிச்சது எல்லாமே 40 ருபீஸ் தான். இதிலே வந்து 3 கலர்ஸ் இருந்தது. இந்த கலர் தான் நல்லா டார்க், இதோட நல்ல டார்க் எல்லோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருந்தது. பட் அது அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. ஃபஸ்ட்டு இதை ஒன்று ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் எங்கேயுமே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஏன்னா அவங்க அடிக்கடி இந்த வெரைட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்துகிட்டே தான் இருக்குது, அங்கே மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என் கூட வாங்குறவங்க எல்லாமே என்னை காஞ்சிச்சின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணிவிட்டு நம்மளும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா 4 செடி இருக்குதுலே. இதை நம்ம ரீபார்ட் பண்ணும்போது பிரித்து வைக்கலாமா என்னான்னு தெரியல. அப்படி இருந்ததுன்னா ஒரு 4-5 செடியாக இது வந்து மல்டிபிள் பண்ணி வைக்க வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான் இதோட. நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் ரோஸ். இந்த கலர் பாருங்கள், செம்ம அட்ராக்டிவ். நல்லா ரெட்லே வந்து நல்ல பிளட்டு டைப்பில் இருக்குது பாருங்க, ரத்த கலரு. இந்த டைப் பட்டன் ரோஸ் வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது நர்சரியில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இதுவும் 30 ருபீஸ் தான். இதோட ஸ்டெம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக தான் இருக்குது. பட் ஷூட்ஸ் வந்து இது ஒன்று இருக்குது, செகண்ட் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. அதுவும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறமா செடி மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் அவங்கக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட டெரஸில் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சுனால சரி வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம எந்தளவுக்கு இதை வந்து கேர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இதை ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் தான். ஸோ அதனால் இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்க செடி வந்து எல்லாமே எல்லாம் ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இருக்கிறதில் நாங்கள் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதே ஒயிட்டு. நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் பார்க்கலாம். என்னோடய டெரஸில் ஒயிட் கலர் நான் வந்து பாட் பண்ணல, ஏன்னா இந்த வெரைட்டி எனக்கு கிடைக்கல. ஒயிட்டு நிறைய வந்துருந்தது, எல்லாமே செடி வீக்காக தான் இருந்தது. இது நான் எடுக்கும்போது நல்லா இருந்தது, கார் டிக்கியில் போடும்போது உடஞ்சிடுச்சு. ஸோ இருந்தாலும் இது இன்னும் 2 நாளில் பறிச்சிடலான்றதுக்காக நான் கம்மியாகிட்டேன். எனக்கு இப்படி தான் இருந்தது இதோட ஸ்ட்ரக்சரு. இது எவ்வளோ வீக்காக இருக்குது பாருங்கள். இருந்தாலும் 2 நியூ ஷூட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் நம்ம டெரஸ்க்கு வந்தால் கண்டிப்பாக ரெட்டை ரோஜா வளர்த்த மாதிரி இது நம்ம வளர்த்துடலாம். ஸோ அதுக்காக எல்லாமே எங்கிட்ட இருக்க செடி எல்லாமே இந்தளவுக்கு தான் வீக்காக இருக்குது. இது வந்து 30 ருபீஸ்க்கு எனக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 25 கேட்டோம், பட் அவங்க கொடுக்கல, ஓகேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒயிட்லே வந்து பேபி பிங்க் பால் ரோஸாக இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து வீக்காக தான் இருக்குது. இதுவும் 30 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு சாமந்தி. மெரூன்லேயே பிளாக் மெரூன் மாதிரி கலர்,
நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் சாமந்தி. ரெண்டு சாமந்தியுமே செடி நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ இதை பாட் பண்ணி நம்ம வளர்க்குறது தான் இதுக்கப்புறம் சேலஞ்சு. ஸோ இது வந்து 40 ருபீஸ் தான் கொடுத்தாங்க. இது கூட எல்லாமே 40 ருபீஸ் வெரைட்டிஸ் தான். பார்த்தீங்கன்னா என்ன கலர் இது, ஸ்கூல் டேஸில் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க திருச்சின கலர் சொல்லுவாங்க. நாங்கள் ஸ்கூல் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி அங்கே வந்து டேரா மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியுற கலர் என்னன்னு பார்த்தோம்னா இதுவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இது மிடில்லையும் வைப்பாங்க, என்ட்ரன்ஸில் இது தான் வச்சுருவாங்க நல்லா அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை இறங்கி பார்க்கும்போது தான் தெரியும் அடுத்தடுத்து என்னென்ன கலர்ஸ்னே சொல்லுவாங்க. ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த கலரை நான் பார்த்துட்டு வந்துட்ருக்கேன். ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் தான் இது. ஸோ அந்த மெமரிஸ்க்காகவே இந்த கலர் நான் அப்பப்போ வாங்கி வச்சுருவேன். பட் லாஸ்ட் வீடியோஸில் இந்த கலர் என்கிட்ட கிடைக்கல, பிகாஸ் அது என்கிட்ட கிடைக்காமனால நான் அதை டெரஸில் வைக்கல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த செடி தான் நர்சரியில் ஃபர்ஸ்ட் வச்சுருந்தாங்க. பட் எல்லாமே வீக்கு. இது ஒரே ஒரு ஸ்டெம்மை தான், அதுவும் ஆடிட்டுருக்கு. ஒரு ஸ்டெம்மில் நியூ ஷூட்ஸ் வந்து பூக்க வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம டெரஸ் ரீபாட் பண்ணி இதை நம்ம பூக்க வைக்கணும். இது கண்டிப்பாக கட்டிங்ஸில் தான் எடுத்துருக்காங்க பாருங்கள். தெரியுதா? ஸோ 30 ருபீஸ்க்கெலாம் இந்த அளவுக்கு தான் வந்து ரேஞ்செல்லாம் இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து அதை டெரஸில் வச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 120 ருபீஸ் செடி வந்து ஒரு 3 வாங்கியிருக்கோம், அதை பார்க்கலாம். எல்லோ இது வந்து 120 ருபீஸ். இதோட தொட்டி பாருங்கள். இதை வந்து எங்கே தனியாக எடுத்து நடுறது, வெறும் களிமண் தான் இருக்குதுல்ல. இது பிரித்து வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். 30 ருபீஸ் செடியை வந்து மெயின்டைன் பண்ணி நட்டு வச்சிடலாம். இதுக்கு ஒரே ஒரு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறது தான். அதோட ஒரே ஒரு மைனஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். பட் இது கொஞ்சம் நல்லா ஸ்டெம்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காக தான் இதுக்கும் அதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், மற்றபடி ஒன்றும் இல்லை. செடி நம்ம பாட் பண்ணும்போது எல்லாமே நம்ம வளர்க்குற விதத்தில் தான் இருக்குது. ஸோ இது வந்து 120 ருபீஸ். எங்கிட்ட இருந்த எல்லா கலர்ஸுமே அவுட். ஸோ அதனால் அகெயின் வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கலர் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பெங்களூர் வெரைட்டிஸ். இது வந்து இதோ உடஞ்சிச்சு பாருங்கள். இதோட கலர் வந்து எட்ஜில் மட்டும் பிங்காக இருக்குது, பூத்துச்சுன்னா உள்ளே ஃபுல்லாக ஒயிட்டாக தெரியும் போல். இந்த செடியும் நம்ம ஃபஸ்ட்டு பிங்க் கலரில் காமிச்சு பாருங்கள். அந்த செடியும் வந்து ஒன்றா பாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அம்மா இதை எடுத்துக்கிட்டாங்க. இதோட செடியும் வந்து பரவாயில்ல, ரெண்டு ஸ்டெம் இருக்குது, மெயின்டைன் பண்ணிடலாம். நல்லா லீவ்ஸும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. பெருசாக இதை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை, எல்லாமே வீக்காக தான் இருக்குது. ஸோ நான் பாட் பண்ணும்போது வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கலர் இது 120 ருபீஸ். அந்த லாஸ்ட் டைம் காட்டின கலரை விட இது லைட் கலர். இதுவும் வந்து ஸ்கூல் மெமரிஸ் தான். இந்த கலரும் அந்த கலர் தான் நல்லா ப்ரைட்டாக ஃப்ரண்ட்டில் இருக்கும். இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்ம குரோட்டன்ஸில் வைக்கிறோம் இல்லையா, ஜேடு, ஆமாம் அந்த செடி தான் இது. தொட்டியில் அவங்க தொங்க விட்டு இருந்தாங்க, இந்த இது வந்து மட்டும் கட்டாக இருந்தது. இது கட்டிங்ஸாகவும் வைக்கலாம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அந்த காஞ்சி போன செடியை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம வந்து ஆஃபீஸ் டேபிளில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணில், ஏன்னா இதை லீவ்ஸ் வச்சாலே நல்லா பட்ரோஜா மாதிரி இது வரும்னு சொல்லி சொன்னாங்க.
ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுவும் நான் பார்ட் பண்ண போகிறேன். இது நல்லா வந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவும் ஃபஸ்ட் ட்ரை தான். இந்த இப்படி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வெரைட்டிஸ் இது பெங்களூர் ரோஜாலே வந்து கிராஸ். பெங்களூர் ரோஸும் சொல்ல முடியாது, பட் பூத்தா வந்து இந்த அளவுக்கு ஃப்ரீஸியாக இருக்கும். இதுதான் இந்த மாதிரி முக்கோண டைப்பில் வர்றது தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ டெரஸ்க்கு ஒரு பியூட்டி கொடுக்குறதே இந்த லுக்கு தான். இதுவும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. இன்னும் பாருங்கள், ரொம்ப வீக், பட் ரொம்ப வீக்காக இருக்குது. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வரணும். நான் லாஸ்ட் வீடியோவில் இது இதில் கூட ஃப்ளவர் வச்சு பார்த்துருந்தோம். இதுவும் வந்து கார்டிக்கில் உடஞ்சி போச்சு. ஸோ ஓகே, இதை எடுத்து போட்டுடலாம். கீழே வந்து நியூ ஷூட்ஸ் இருக்குது, சின்னதாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோசஸ், 7 day roses. இது சொல்லவே தேவையில்லை, இது ஆல்ரெடி நல்லா கொத்து கொத்தாக பூக்கிற வெரைட்டி தான் இது. இந்த அளவுக்கு பாரு, இது நல்லா ஹெல்த்தி, ரொம்ப இருக்கிறதுல இதுதான் ரொம்ப ஹெல்த்தி பிளான்ட்டுன்னு சொல்லணும். நான் கலர்ஸில் ஏகப்பட்ட கலர்ஸ், அதாவது இதுலேயே லைட்டு டார்க்கு ஸ்ப்ரே பண்ண மாதிரி கலர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பன்னீர் ரோஜா இருந்தது. பன்னீர் ரோஜா வந்து என்னோடய டெரஸில் இருக்குது. ஸோ அதை நான் வாங்கலை. ஸோ இதை நான் ரீபார்ட் பண்ணும்போது நான் காட்டுறேன். ஃபைனல் செடிக்கு போகலாம், குரோட்டன். ஆக்சுவலாக இதை நான் டெரஸ்க்கு வாங்கலை, என்னுடைய கிளினிக் டேபிளில் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் இதை. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னுடைய கிளினிக்கை வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ காட்டுறோம், எப்படி நான் வச்சுருக்கேன். என்னோடய கிளினிக்கில் கூட செடியெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே நான் எப்படி இன்டோர் பிளான்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறேன்றது அதோடய வீடியோ நான் போடுறேன். இந்த செடி வந்து என்னுடைய கலெக்ஷனில் இது மட்டும் மிஸ் ஆகிருந்தது. ஸோ இப்போ இது எனக்கு கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நர்சரியில் வந்து 200க்கு கொடுத்தாங்க. இதோட நேம் பார்த்திங்கன்னா, இதோட லீவ்ஸ் பாருங்கள், நல்லா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்குது. நான் இது வந்து லிப்ஸ்டிக் செடின்னு தான் சொல்வேன். ஆக்சுவலாக லிப்ஸ்டிக் செடி பார்த்திங்கன்னா கொடி மாதிரி போகும், ஆனால் அது இல்லை இது. ஏன்னா லீவ்ஸுக்கு இந்த பக்கம் எட்ஜில் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கிறதுனால இதை நான் அப்படி தான் சொல்லி சொல்லுவேன். இது பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இன்டோர் பிளான்ட்டில் லோ டார்க் லைட் இருந்தால் கூட இது வளரக்கூடிய செடி தான் இது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய கிளினிக் டேபிளில் நான் என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்கேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபைனல் வீடியோ, ஃபைனல் செடி இது தான். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நியூ வெரைட்டிஸ் எனக்கு வந்திருக்கு. இதை ப்ரீபார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்பி டெரஸ் கார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.